இறங்க காத்திருக்கிறார் சகோதரி ராஜகுமாரி ரவீந்திரநாத் அவர்கள். சிறப்பு தேன்கிண்ணம் நிகழ்ச்சியில் அவர் வழங்கவிருக்கும் பாடல்கள் என்னென்ன என்பதை கேட்கலாம், ரசிக்கலாம், கொண்டாடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர் சொந்தங்களை. இது உங்கள் ஆரணி. உங்களில் ஒருத்தி ராஜகுமாரி ரவீந்திரநாத் வழங்கும் நிகழ்ச்சி இன்று கவியரசர் கண்ணதாசனின் சில சிந்தனைகளும் திரைப்பட பாடல்களும். எங்கள் குலதெய்வம் பச்சையம்மனின் அருளாசையுடன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். எத்தனை காலம் கடந்தாலும் இளமையாக பொலிவுடன் ஒலிக்கும் இப்பாடல்கள். பிறப்பென்பது யாதன கேட்டேன், பிறந்து பார் என இறைவன் பணித்தான். இறப்பென்பது யாதன கேட்டேன், இறந்து பாரன இறைவன் பணித்தான். வறுமை என்பது யாதன கேட்டேன், வாடிப்பார் என இறைவன் பணித்தான். முதுமை என்பது யாதன கேட்டேன், முதிர்ந்து பார் என இறைவன் பணித்தான். அறிவு என்பது யாதன கேட்டேன், அறிந்து பார் என்றான் இறைவன். அன்பென்பெனப்படுவது யாதன கேட்டேன், அழித்து பார் என இறைவன் பணித்தான். அனுபவித்து தான் வாழ்வை வாழ வேண்டும் என்றால் இறைவா நீ எதற்கு என்று கேட்டேன், அந்த அனுபவமே நான் தான் என்றான் இறைவன். இனிய அனுபவங்களை உள்ளடக்கிய ஒரு பாடல். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. கவிஞன் ஒரு கால கணிதன். ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு என்ற பாடல் ரத்த திலகம் என்ற படத்தில் வருகிறது. நான் மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டுவிட்டால் அதை பாடி வைப்பேன். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை. ஆம், கவிஞனுக்கு எப்பொழுதுமே மரணமில்லை. ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமயில் என் துணையிருப்பு, இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு, நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு. கேளுங்கள் நேர்களே. கின் எனும் போதை ஆவி உடல் ஏறி சால தழுவுகின்றேன். மதுவேவா மயிலேவா, வாழும் காலம் வரை புதிதாய் தோன்றும் கருவேவா. இந்த பாடலை, இந்த சிந்தனை ஏற்றுவர் ஒரு பாடல் வசந்த மாளிகை என்ற படத்தில். சொர்க்கம் இருப்பது உண்மை என்றால் அது பக்கத்தில் நிற்கட்டுமே. இந்த கொக்குக்கு தேவை அதன் கூரிய மூக்கில் சிக்கிடும் மீன் மட்டுமே. இதன் தேவைகள் வாழட்டுமே. கட்டழகானதோர் கற்பனை ராஜ்யம், கட்டி முடிந்ததடா அதில் கட்டில் அமைந்ததடா. ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன், அந்த எண்ணத்தில் நீந்துகிறேன். கேளுங்கள் நேயர்களே, வசந்த மாளிகை என்ற படத்தில் இருந்து ஒரு பாடல். ஏ, கண்ணோடு கண் நோக்கி வாய்சொல் பயனுண்டோ, இந்த சிந்தனையை ஏற்றி வரும் ஒரு பாடல். பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி, பேச மறந்த சிலையாயிருந்தால் அதுதான் தெய்வத்தின் சந்நிதி, அதுதான் காதல் சந்நிதி. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட வெறுக்கும். சித்தர்கள் பாடல்களை பாமர மக்களுக்கு தெளிவாக சொல்லி சென்ற கவிஞரும் ஒரு திரைச்சித்தரே. ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொருவரின் வாழ்க்கை மறைந்து இருக்கிறது. அவரின் தத்துவங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும் சித்திரங்கள் ஆகும். திரு வாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார். கன்னித்தமிழ் தந்ததொரு திருவாசகம், கல்லை கனியாக்கும் முந்தன் ஒரு வாசகம். கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா? கேளுங்கள் இந்த பாடலை. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா, சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா, சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா. ராமாயணத்தில் ஒரு காட்சி. ராமர் மிதிலை நகருக்குள் செல்லும் பொழுது கம்பரின் வர்ணனை. தோள் கண்டார், தோளே கண்டார், தொடுகமலம் தாள் கண்டார், தடக்கை கண்டார், வான் கண்டார், ஊழ் கண்டார், சமயத்தில் உருகொண்டார்.
இந்த பின்னணியில் ஒரு திரைப்பட பாடல் இதய கமலம் என்ற படத்தில் இருந்து. தோள் கண்டேன் தோளே கண்டேன், வாள் கண்டேன் வாளே கண்டேன், வட்டமிடும் விழியை கண்டேன். காட்சி கையெழுத்து போட்டதால் ஒரு முறை கவிஞரின் சொத்துக்கள் பறிமுதல் ஆயின. அப்பொழுது அவர் தனக்குள் கேட்கிறார், இறைவன் இருக்கின்றானா என்று. மனிதன் கேட்கின்றான், அவன் இருந்தால் உலகில் எங்கே வாழ்கின்றான். அந்த பின்னணியில் ஒரு பாடல், சந்தேகம் பிறந்து விட்டால் சத்தியம் பலிப்பதில்லை, சத்தியத்தை காப்பவனும் சாட்சி சொல்ல வருவதில்லை, இறைவன் இருக்கின்றானா மனிதன் கேட்கின்றான். இருந்தால் உலகத்திலே எங்கே வாழ்கின்றான், எங்கே வாழ்கின்றான். மீனி அழகும் காசு பணமும் இருக்கும் வரைக்கும் லாபம், அதை இழந்து விட்டாலோ பாவம், பின் யானையை போல் பாட வேண்டும், நாய்களுக்கும் கோபம், இது நான் படிக்கும் சோகம். பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், கேட்டா விறகு காடுமா, ஞான தங்கமே தீயில் விட்டால் கரியும் மிஞ்சுமா, கட்டழகு மேனிய பார் பொட்டும் போவுமா, நீட்டி கட்டையிலே படுத்து விட்டா காசுக்காகுமா, வட்டமிடும் காளையப்பார் வாட்ட சாட்டம்மா, கும்பலைந்து விட்டால் உடம்பு இந்த ஆட்டம் போடுமா. திருவிளையாள் படத்தில் இந்த பாடலை கேளுங்கள் நேர்களே. மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா, இல்லைத்தான் பொண்ணைத்தான் எனக்குத்தான் கொடுத்துத்தான் ரட்சித்தானா. அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேன் அடி. கேளுங்கள் நேர்களே. நால் வகை மதமும் 40 கோடி மாந்தரும் வருகின்றார், அந்த நாயகன் தானும் வானிலிருந்தே பூமழை பொழிகின்றார், மாலை சூடி எங்கள் செல்வி ஊர்வலம் வருகின்றார், வாழ்க வாழ்க கலைமகள் வாழ்க என்றவர் பாடுகின்றார். இந்தியாவின் ஆட்சியினை பெண்கள் ஏற்பார்கள் என்பதை முன்கூட்டியே தீர்க்க தரிசனம் செய்த கவிஞர் இவர். என்றும் நெஞ்சங்களில் நீங்காத பாடல்கள் இவை. தன் நம்பிக்கையை ஊட்டும், நன்னெறியை வளர்க்கும், சமுதாயத்தை நெறிப்படுத்தும் பாடல்களாகும் இவை. வாழ்க்கையில் சந்திக்கும் மகிழ்ச்சியான தருணங்கள் மற்றும் வருத்தமான தருணங்கள் இவை அனைத்தையும் பாடல்களாக தந்தவர் கவிஞர். மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். இருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. கேளுங்கள் இப்பாடலை. அனைத்து காலகட்டங்களும் உலக மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ற பாடல்கள் பல உள்ளன. அவற்றில் இதோ ஒன்று. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும், மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா. வாழ்க்கையில் பல குழப்பங்களுடன் இருந்த கவிஞர் வாலியின் வாழ்க்கையே இப்பாடல் மாற்றிவிட்டது. இன்னும் 50 ஆண்டுகளுக்கு பிறகும் நிலைத்திருக்கும் இப்பாடல்கள். வாழ்க கண்ணதாசனின் புகழ். உங்களின் அருமையான நேரத்தை என்னுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி நேயர்களே. உங்களிடமிருந்து விடைபெறுவது ராஜகுமாரி ரவீந்திரநாத். வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.